கொஞ்ச நாளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சீன அதிபர் இலும்பு நாட்டி குடும்பத்தை சேர்ந்த பல முக்கியமான நபர்கள் அடிக்கடி மகாபலிபுரம் வந்துட்டு போகிறாங்க. உண்மையிலேயே அப்போ அங்கே வந்தது சீன அதிபரும் மோடியும் வந்தாங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிச்சாங்க. மகாபலிபுரத்தில் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சம்பவம் விரைவில் நடக்கப் போகிறது. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் ஏற்கனவே திட்டமிட்டவை. அன்பே தெய்வம். நண்பர்களே, மகாபலிபுரம் அருகே உலகமே பார்க்கும்படி ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போவதாக எனக்கு புரியுதுங்க. அது சம்பந்தமாக வீடியோ கொஞ்ச நாளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சீன அதிபர் அவரும் நமது நாட்டு பிரதமர் மோடி அவர்களும் மகாபலிபுரத்தில் வந்து சந்திச்சாங்க. கொஞ்சம் சிந்திங்க, சீன அதிபர் இருக்கிறது எங்க, இவர் இருக்கிறது எங்க? ஒன்று இவர் சீனாவில் போய் சந்திக்கணும், இல்லை அவர் டெல்லி வந்து சந்திக்கணும். ரெண்டு பேரும் மகாபலிபுரத்தில் வந்து சந்திக்கணுங்கிறது என்ன அவசியம்? ரெண்டாவது, ரீசண்டாக உலக சதுரங்க போட்டி நடந்தது மகாபலிபுரத்தில், வேர்ல்டு செஸ் காம்படிஷன். அப்போது நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, இலும்பு நாட்டி குடும்பத்தை சேர்ந்த பல முக்கியமான நபர்கள் அடிக்கடி மகாபலிபுரம் வந்துட்டு போகிறாங்க. அவங்க வந்துட்டு போகும்போது டிராஃபிக் கிளியர் பண்ணணும், அப்போ அவங்களுக்கு தேவையான ஹோட்டல்ஸு பாதுகாப்பு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும், அவங்க விசிட் பண்ணணும். அப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய ஆளுக வந்து பண்ணும் பொழுது அங்கே ஒரு வேளை பாதுகாப்பு கொடுத்தோம்னா இவங்க யாருங்கிறத நம்ம கேட்போம். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, மோடி வராரு, சீன அதிபர் வராருன்னா நியூஸ் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, டிவியில் வர எல்லா நியூஸும் பொய். உண்மையிலேயே அப்போ அங்கே வந்தது சீன அதிபரும் மோடியும் வந்தாங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிச்சாங்க. அவங்க கூட வந்தது எல்லாமே இலும்பு நாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க எதுக்கோ வந்திருக்காங்க, உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உலக சதுரங்க போட்டி நடக்கும் பொழுது பல நாடுகளிலிருந்து பல முக்கியமான நபர்கள் அங்கே வந்துட்டு போனாங்க. அதில் பல பேர் இலும்பு நாட்டி குடும்பத்தை சேர்ந்த நேரடி முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க. அப்போ இவங்க எதுக்கும் அங்கே வந்து அந்த ஏரியாவில் ஏதோ நோட்டம் போட்டு என்னமோ பண்ணுறாங்க, எனக்கு என்னன்னு கரெக்டாக தெரியலிங்க, இப்படி எனக்கு தோணுது. அதனால் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, மகாபலிபுரத்தில் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சம்பவம் விரைவில் நடக்கப் போகிறது. அது என்னென்னு கூட நான் 90% முடிவு பண்ணிட்டேன், இருந்தாலும் இப்போ நான் சொல்லலைங்க, அது இன்னும் கொஞ்சம் முடிவு பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். அந்தளவுக்கு நான் ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் ஏற்கனவே திட்டமிட்டவை. அது புரிஞ்சாதான் நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி தப்பிக்கணும், எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றணுங்கிற அந்த எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் நான் பேசிகிட்ருக்குறேங்க. எனவே நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் ஏற்கனவே திட்டமிட்டவை. 5 வருஷம் 10 வருஷம் ஏன் சில விஷயங்கள் 50 வருஷம் முன்னாலேயே திட்டமிட்டு கரெக்டாக பண்ணுறாங்க இந்த இலும்பு நாட்டிகள். இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேங்க. விரைவில் இந்த மகாபலிபுரத்தில் என்ன நடக்குங்கிறதையும் சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் அதை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் போடுவேன். இப்பொழுதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கங்க, உலகமே மகாபலிபுரத்தை விரைவில் திரும்ப பார்க்கும், எல்லா நியூஸ் சேனல்லையும் வர மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. இதோடு இப்போ நிறுத்திக்கிறேங்க. எதுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நீங்கள் பார்க்குறது எல்லாமே பொய்யுங்க. எல்லா உலகம் மொத்த உலகத்தையும் நாம் என்ன செய்யணும், எப்போ சாப்பிட்ணும், எப்போ தூங்கணும், எப்போ வேலைக்கு போகணும், எல்லாம் முடிவு பண்ணுறது இலும்பு நாட்டிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். புரிஞ்சாதான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். இருதய அடைப்பு, ஹார்ட் பிளாக், கொழுப்பு கட்டிகள், ரத்தம் கெட்டுப்போச்சு அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் இதை சரி செய்யணும்னா, இரத்த சுத்தி பானம்னு ஒரு பானம் இருக்குங்க, இந்த பானத்தை நீங்களே வீட்டில்
தயாரித்து பயன்படுத்தி இந்த வியாதியெல்லாம் குணப்படுத்திக்கலாம். இந்த இரத்த சுத்தி பானத்தை நீங்களே வீட்டில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு இரண்டே நிமிடத்தில் திருமதி பிரேமா அவர்கள் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. நண்பர்களே, 2 மினிட்ஸில் மேகி சமைக்கிற மாதிரி 2 மினிட்ஸில் இரத்த சுத்தி பானம் எப்படி தயாரிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு தயவுசெய்து உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கிட்டு இதை செஞ்சு உங்கள் வீட்டில் பெரியவங்களோ சின்னவங்களோ யாருக்காவது ஹார்ட் பிளாக், இறுதி அடைப்பு, கொழுப்பு கட்டி, ரத்தம் கெட்டுப்போச்சு அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ரத்தத்தை சுத்தம் செய்கிறது மூலியமாக அந்த அடைப்புகளை நீக்கி இந்த ரத்த ஓட்டத்தை ஒழுங்கு செய்ய முடியுங்க. எனவே இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள், நீங்களே வீட்டில் தயாரிங்க. என் பெயர் பிரேமா. நான் வந்து உங்களுக்கு இரத்த சுத்தி பானம் எப்படி தயாரிப்பது என்பதை செய்து காட்டப் போகிறேன். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இஞ்சி, பூண்டு, லெமன், ஆப்பிள் சிடர் வினிகர், தேன். இஞ்சி பூண்டு இரண்டையும் நன்றாக அரைத்து சாறு பிழிந்து வைத்து கொள்ளவும். லெமன் சாறு தனியாக பிழிந்து வைத்து கொள்ளவும். இஞ்சி சாறு 1 கப், பூண்டு சாறு 1 கப், லெமன் சாறு 1 கப், ஆப்பிள் சிடர் வினிகர் 1 கப், தேன் 1 கப். முதலில் இஞ்சி சாறு ஊற்றவும். அடியில் படிந்துள்ள படிமானத்தை நீக்கிவிடவும். அடுத்து பூண்டு சாறு ஊற்றவும். அடுத்து லெமன் சாறை ஊற்றவும். அடுத்து ஆப்பிள் சிடர் வினிகரை ஊற்றவும். அடுத்து அடுப்பில் மிதமான தீயில் வைத்து 1 முதல் 1.5 மணி நேரம் வரை கிளறவும். இறுதியில் அல்வா பதம் வந்த பிறகு ஆற வைத்து 1 கப் தேன் கலக்கவும். இப்போது இரத்த சுத்தி பானம் தயாராகிவிட்டது. இந்த கலவையை ஒரு பாட்டிலில் ஊற்றி பயன்படுத்தலாம். நண்பர்களே, இரத்த சுத்தி பானம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்களா? இதை கற்றுக் கொடுத்த பிரேமா அவர்களுக்கு நன்றி. ஒருவேளை இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க, பொறுமை இல்லைங்க, வேலை இருக்குன்னு சொன்னால் அவங்க மட்டும் தேவைப்பட்டா இதை நாங்கள் செஞ்சு நாங்கள் கொடுக்குறோம். அம்மி தற்சார்பு சந்தை அப்படிங்கிற அம்மி இயற்கை அங்காடியில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் இரத்த சுத்தி பானத்தை ஆர்டர் போட்டு கொரியர் மூலமாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். நமது நோக்கம் எல்லாரும் வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறதாங்க நோக்கம். ஒருவேளை உங்களால் முடியலன்னா மட்டும் வாங்குங்கள். aamii.com aamii.com நீங்கள் ஆன்லைன் மூலமாக இரத்த சுத்தி பானத்தை வாங்கி பயன்படலாம். இருதய அடைப்பு, கொழுப்பு கட்டி உள்ளவங்க இரத்த சுத்தி பானத்தை சாப்பிட்லாம். இதில் இஞ்சி, பூண்டு, ஆப்பிள் சிடர் வினிகர், தேன், எலுமிச்சம்பழம், 5 பொருள் தாங்க. இயற்கை முறைங்க, இந்த 5 பொருளை சாப்பிட்டா கம்ப்ளீட்டாக இந்த பிளட் வெசல்னு சொல்கிற இரத்த நாளங்கள் எல்லாம் சுத்தமாகுதுங்க. இரத்த சுத்தி பானம் இஞ்சி பூண்டு ஆப்பிள் சிடர் வினிகர் தேன் எலுமிச்சம்பழம் இந்த 5 மட்டும்தான் இதில் இருக்குதுங்க. இந்த பானத்தை எப்படி குடிக்கணும்னா ஒரு 15 ml எடுத்துக்கணும். 15 ml இந்த பானத்தை எடுத்துட்டு 100 ml மில்லி லிட்டர் தண்ணியில் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற்றி குடிக்கணும். அவ்வளோதாங்க. சாப்பிடுவதற்கு 10 நிமிடம் முன்பு ஒரு இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். ஒருவேளை யாருக்காவது அல்சர் இருக்குது அப்படின்னா, வயிறு எரியும் அப்படின்னா மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து ஒரு 15 ml இந்த லிக்விட் எடுத்து இந்த பானத்தை எடுத்து ஒரு 100 ml வெதுவெதுப்பான தண்ணியை கலந்து 10 நிமிஷம் கழித்து குடிக்கலாங்க. அருமையான ஒரு பானம் இரத்த சுத்தி பானம். இதுபோல் ஏதாவது வித்தியாசமான ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, நாம் அதை உலக மக்களுக்கு கொடுக்கலாம்.